हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू रम्यास अय्यंगार किचन। इनकी ट्रेडिशनल नाला मैसूर पाक तांगा पाक पोरों। फर्स्ट मैसूर पाक पन्रत्तुक्कु मुन्नाडी नीगे ट्रे रेडी पन्निडुंगा। एंद ट्रे ला नीगे मैसूर पाक ऊत्त पोरींगलो अदुल कोंचमा ओरु टीस्पून नेय विट्टु नल्ला इंद मारी अप्लाई पन्निक्कुंगा। इप्पो ओरु कडायिल ओरु कप बेसन पौडर अदावदु कडले मावु एडुत्तिरुक्करेन। अदु वंदु सिम्मुल और 2-3 मिनट्स नल्ला फ्राई पन्नुंगा। नल्ला फ्राई आनादुम शिफ्ट पन्निडलाम। इदु वंदु सलिच्चिरलांग, एना उरुंडे उरुंडेया इरुक्कुम। सो अदनाल इद क्लीना सलिच्चिरलाम। சலிச்சதும் ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு அதே கடாய் எடுத்துக்கோங்க. 1.5 கப் நான் சுகர் எடுத்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சுகர் எடுத்துக்கணும். நான் சுகர் கம்மின்றதுனால நான் சுகர் வந்து 1.5 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் 1.5 கப் எடுத்துக்கலாம். சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. இப்போ சுகர் மெதுவாக கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுமே ஒரு கம்பி பதம் அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. ஸோ அந்த அளவுக்கு சுகர் நல்லா கரையட்டும். இப்போ இந்த மைசூர் பாக்குக்கு தேவையான அளவு நெய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, அதனால 2 கப் நெய் தேவைப்படும். அதில் நான் 1 கப் நெய் 1 கப் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டையும் இதமான சூட்டில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சுகர் பாவு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி சலிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, கடலை மாவை ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பவுடரையும் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட்டி இருக்கக்கூடாது. அதை நீங்கள் மிக்ஸ் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போது அந்த இது வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மைசூர் பாக்கில் ஒன்றே ஒன்று தாங்க, கை விடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கட்டிகள் இல்லாமல் நல்லாயிருக்கும் மைசூர் பாக்கு. இப்போது ஒரு கரண்டி சூடான எண்ணெயை நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே விட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. அது பாருங்கள், எண்ணெய் ஊற்றுனதுமே அப்படியே மேலே வந்து பொரிஞ்சு வரும். இதே மாதிரி கிளறி கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக அந்த நெய்யை வந்து சேர்த்துட்ருக்கணுங்க. எல்லா நெய்யையும் இதே மாதிரி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கடைசி ஸ்டேஜ். கடைசியாக கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி லேயர் லேயராக அது வந்து ஃபார்ம் ஆகணும். நம்ம விட்ட எல்லா நெய்யும் வந்து அது வெளியில் வந்துடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இங்கே பாருங்கள், சைட்லலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த நெய் வந்து விட்டுட்டு வரும். ஸோ இது கரெக்டான பதம். இந்த பதத்தில் நீங்கள் வந்து இம்மிடியட்டாக ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க ட்ரேக்கு.
நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க எடுத்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. என்னால் அந்த இமிடியேட்டாக என்னால் அந்த ஹீட்டான வானலை எடுத்து ஷிஃப்ட் பண்ண முடியல. பாருங்கள் கொஞ்சம் உதிரி உதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து அர்ஜெண்ட்டில் என்ன பண்ணிட்டேன், ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்குக்கு இந்த மாதிரி அழுத்தக்கூடாது. நீங்கள் ஷிஃப்ட் பண்ணதுமே லைட்டாக வந்து அந்த ட்ரேயை வந்து டேப் பண்ணுங்கள் போதும். பாருங்க நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் என்ன, உள்ளே வந்து அந்த ஹோல் ஹோலாக வர்றது வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க, ஆறட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அதை வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணால் தான், அதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது. பாருங்கள் இப்போது இந்த ஹீட்டாக இருக்குது, இது இதுவே வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் வந்து எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அதை வந்து மூடி வச்சுடுங்க. ஒரு 1 hour or 2 hours அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 2 hours ஆகிடுச்சுங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஒரு ட்ரேக்கு இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு, உள்ளே பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு. நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது இப்படி தான் உள்ளே வந்து ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும், வெளியிலலாம் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, அந்த ஹோல் ஹோல் இருக்கும். ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஹீட்டில் என்ன பண்ணிட்டேன், ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. ட்ரேயில் போட்டதுமே லைட்டாக மேலே தடவி விடுங்க, ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஹோல் எல்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அந்த நெய் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும், நான் இப்போ உடைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சூப்பரான மைசூர் பாக், ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் இது தாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் வீட்டில் சுலபமான முறையில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.